ஜபாள மகாசங்கரா உங்கள் குடும்பத்தில் உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணத்துக்கு பார்க்குறீங்களா நல்ல வாழ்க்கை துணை மகாசங்கரா மேட்ரிமோனி மூலமாக அமையலாம் ஆரம்பித்த ஒரு பதினாலு மாதத்தில் சுமார் எண்பது நிச்சயதார்த்தங்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடந்திருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையணும் அப்படின்னா இந்த மகாசங்கரா மேட்ரிமோனியில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் வெப்சைட் அட்ரஸ் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இமெயில் ஐடி இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஏதான சந்தேகம்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் அதாவது மொபைல் நம்பர் இங்கு டிஸ்பிளே ஆகிறது அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய சாந்த ரூபாய திமிகை தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத்தே எல்லோருக்கும் நமஸ்காரம் பெரியவா நம்ம கூட இருக்கும்போதெல்லாம் நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் பெரியவா பக்தி நம்மக்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது நம்மக்கிட்ட ரொம்ப திடமாக இருக்குது அப்படின்னு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் பெரியவை பார்த்துப்பார் பெரியவை பார்த்துப்பார் இப்போ நம்ம வெளியில் போகிறோம் வெளியில் எங்கேயோ போகிறோம் நம்ம பையில் ஒரு ரெண்டாயிரவா மூவாயிரம் பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒரு நிம்மதி இருக்கும் எதான செலவு வந்த சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு தைரியமாக போவோம் இல்லையா அதுபோல் பெரியவாளே நம்ம கூட இருக்கார் அப்படிங்கும்போது நம்ம எதுக்காக கவலைப்படணும் நம்ம எதுக்காக புலம்பணும் ஒன்றுமே தேவையில்லை ரீவாக இருக்க பார்த்துப்பேன் அந்த நம்பிக்கை அந்த திடமான எண்ணம் வரணும் இன்றைக்கி பல பேர் ஃபோன் பண்ணும்போது கஷ்டத்தை மட்டுமே சொல்கிறான் எல்லாருமே அவன் நல்லா இருந்த காலத்தை சொல்ல மாட்டேங்கிற சாமி எனக்கு ஒரு ஆறு மாதமாக கஷ்டம் இப்போ ஆறு மாதத்துக்கு முன்னாடி தானே இருந்திருக்கா இந்த ஆறு மாதமாக கஷ்டம் சாமி அப்படின்னு கஷ்டத்தை பட்டியல் போடுவேன் எனக்கு ஒரு மூணு மாதமாக ரொம்ப தவிச்சிட்ருக்கேன் இப்போ மூணு மாதத்துக்கு முன்னாடி நான் தான் இருந்திருக்கேன் அப்படின்னா பகவான் நமக்கு கஷ்டத்தையே கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம எப்படி நினைக்க முடியும் நம்ம கர்மா என்னவோ அதெல்லாம் தான் நம்ம அனுபவிக்கிறோம் அந்த பக்குவம் வரணும் ஒரு கஷ்டமான காலம் எனக்கு வந்தாலுமே அந்த காலத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அதை அனுசரித்து போகிற அந்த தன்மை பெரியவர் நமக்கு கொடுப்பார் நமக்கும் அந்த நம்பிக்கை வரணும் அதுதான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அது எல்லாமே பகவான் தான் வேறு ஒன்றுமே கிடையாது வாழ்க்கையில் நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது எல்லாமே கடவுள் தான் அப்படின்னா எல்லாத்தையும் கடவுள் தான் கொடுக்குறார் நமக்கு அப்படி தான் நினச்சிக்கணும் ஆனால் என்ன நம்ம அப்பப்போ பிரார்த்தனை பண்ணுறது வழிபாடு பண்ணுறது நாமம் சொல்கிறது அவரோட சந்நிதியில் உட்காறது அவரோட ஸ்மரணை நமக்கு எப்பவும் இருந்துகிட்டே இருக்கிறது இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் உமாமகேஸ்வர் என்ன பண்ணுறார் மகாபெரியவா போனோன்னா பின்னாடி ஓடுற அவருக்கு அடுத்து இருக்கிற ஒரு சில பக்தர்களும் ஓடி வர பெரியவா போய்ட்டு ஒரு இடத்துல உட்காடுற ஒரு இடத்துல பெரிய உட்காந்துற ஏகாந்தமாக உட்காற திடீர்னு உட்காற எதுக்கு பெரியவா திடீர்னு அங்கேருந்து கிளம்பினா இந்த இடத்துக்கு வந்தால் உட்காந்தா யாருக்கும் புரியல சிப்பந்துகள் யாருக்குமே புரியல எல்லாம் யோசிக்கிறேன் ஏன் திடீர்னு இங்கே வரணும் பெரியவா ஆனால் என்ன காரணம் தெரியுமா பெரியவா எதுக்காக இத்தனை பக்தர்கள் அங்கே வரிசையில் இருக்கின்ற போது அவளை விட்டுட்டு எதுக்கு தனியாக இப்போ வந்து உட்காரணும் அப்படின்னா தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த உமாமகேஸ்வரன் தன்னுடைய பிரார்த்தனையை தன் மனசில் இருக்கிற பிரார்த்தனையை இத்தனை பக்தாள் மத்தியில் சொல்லலாமா அது தப்பாயிடுமே நான் ஆரம்பத்தில் அதைத்தானே கிண்டன் இருந்தேன் அப்படின்னு அவரோட மனசுக்குள்ளே ஒரு எண்ணெய் ஓட்டம் ஓடுகிறது இந்த உமாமகேஸ்வரன் மனசில் இருக்கிற அந்த எண்ணெய் ஓட்டத்தை புரிஞ்சுட்டு இத்தனை பேர் இருக்கிற இடத்துல தன்னோட பிரார்த்தனையை சொல்கிறதுக்கு அவன் கூச்சப்படுவான் சங்கோஜப்படுவான் அவன் பிரார்த்தனை அவன் சொல்லணும் தனியாக சொல்லட்டோங்கிறதுக்காக பிரிவை வந்துட்டார் என்ன ஒரு ஞான திருஷ்டி பாருங்கோ பிரிவை எப்படி வந்துட்டால் பாருங்கோ இந்த உமாமகேஸ்வரனுக்காக வந்துட்டார் உமாமகேஸ்வரனு புரிஞ்சுன்னு ஓடிட்டு வந்துட்டார் பெரிய பின்னாடி ஓடி வந்துட்டார் பிரியவா உட்காந்துட்டுருக்கா உமாமகேஸ்வரன் முன்னாடி நிற்கிறார் பெரியவா கேட்குறாரான் சிப்பந்துக்கிட்ட அவன் எதுக்காக என்ன தேடி வந்திருக்கான் அப்படிங்கிற பெரியவா டேரெக்டாக சில பேச மாட்டா சிப்பந்தி மூலியமாக பேசுவாள் அவன் எதுக்காக என்னை தேடி வந்திருக்கான் கேளு சிப்பந்தி கேட்குற சொல்கிற அவள் தங்க புவனாவுக்கு கல்யாணம் நல்லபடி ஆகணுமா அவள் போகிற இடத்துல அந்த வேலைகள்லாம் ரொம்ப கம்மியாக ரொம்ப சௌக்கியமாக நன்னாக இருக்கணுமா அந்த பிரார்த்தனையோடு இங்கே வந்திருக்கார் பெரியவ காதல வைண்டர் காதல வைண்டர் கையப்படி வசத்துன ஆசிர்வாதம் பண்றது போல வலது கையப்படி கொழுச்சுண்டு இப்டி பார்த்து உமா மகேஸ்வரன பார்த்து ஆசிர்வாதம் பண்ணினார் മഹാபரிவ இப்டி கையை தூக்கி தன்னை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணின உடனே உமா மகேஸ்வரனுக்கு கண்்கள் படிக்கிறது அவ அப்பாவும் அவ அப்பாவுக்கும் பரவசம் ரெண்டு பேரும் பெரியவளை பார்த்து கையை கூப்பிட்டு இந்த மகானுக்கு கையை கூப்பி நமஸ்காரத்தை சொல்லுட்டு பேச முடியாமல் தழுப்புறா தேம்பறா இந்த ஒரு ஆசீர்வாதம் பண்ணினதிலேயே அவர் கத்திர திருப்தி உமா மகேஸ்வரனுக்கு பெரியவ கையை இறக்கின்ட்டார் ஒரு சில வினாடிகள் போகிறது பெரியவ திரும்ப தன்னோட கையை வசத்தி ஆசிர்வாதம் பண்ணுற திரும்ப ரெண்டாவது முறை மக்கெல்லாம் பெரியவாளிட்ட போகிறோம் பெரியவாளை பார்க்குறோம் அப்படின்னா அந்த மகனோட பார்வை நம்ம மேலே பதிஞ்சாலே பெரிய ஆனந்தம் ஒருவேளை நம்மளை பார்த்து புன்னகையோடு கையை அப்படி வசத்திட்டாங்கன்னா அதுக்கு மேலே ஆனந்தம் ஒன்றுமே கிடையாது ஆனால் இங்கே உமா மகேஸ்வரனுக்கு என்னாச்சு ரெண்டாவது முறையாக கையை வசத்தி காமிக்கிற சில பாஷைகளை சில சங்கேத மொழிகளை சில பேரால் தான் புரிஞ்சிக்க முடியும் இப்போ ஜாடையில் ஒருத்தர் ஒன்று சொல்கிற வச்சுக்கோல உங்கள் ஆத்துல உங்கள் யாரோ ஒருத்தர் இருந்து இப்படி ஜாட காமிச்சு அப்படிங்கிற நீங்கள் ஒரு பொருளை எடுத்து காமிப்பள் இது ஒரு உள்ள கேட்கறாரு போல் இருக்குது அது இல்லை இப்படிம்ப அடுத்து இன்னொன்று காமிப்பள் அது இல்லை இப்போ இந்த யார் ஜாட காமிச்சு பேசுகிறாலோ அவளுக்கு அந்த நேரத்தில் என்ன தேவை இருக்குன்னு ஒருத்தருக்கு புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக எடுத்துக்கு அமைச்சிடுவேன் அதுக்கு தான் இந்த ஜாடைகளையும் சங்கீத மொழிகளையும் மௌனத்தினால் நாம் பரிமாறக்கூடிய அந்த பாஷையும் புரிஞ்சுக்கிறதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் இது இருக்கணும் என்ன சொல்கிறது பக்குவம் அனுபவம் எல்லாமே இருக்கணும் இந்த ரெண்டு தர பெரியவ கையொத்துக்கி காமிச்சார் இல்லையா அதை உமா மகேஸ்வரன் எப்படி புரிஞ்சுக்கிறார் அப்படின்னா தன்னிடம் இருக்கக்கூடிய கெட்ட கர்மாக்களை முதல் ஆசிர்வாதத்தின் மூ மூலமாக மகாபிரிவை விலக்கிட்ட அவற்றை என்ன இருக்குது ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லாமல் மகா பிரியவை மேலே பக்தி இல்லாமல் மகாபிரிவாவில் தரிசனம் பண்ணவர் அவளை கிண்டல் பண்ணி பிரிவா நான் இன்னாரோட பேரேன் நான் இன்னாரோட கொள்ளு பேரேன் அப்படின்னு யாரும் சொன்னால் அவளை கிண்டல் பண்ணி யாரான பிரார்த்தனையை சொன்னால் எதுக்கு பிரார்த்தனை இங்கே வந்து சொல்கிற பிரிவா நான் நல்லா படிக்கணும் நல்ல மார்க் வாங்கணும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு இங்கே வந்த நீ ஒழுங்காக படி நீ நல்ல மார்க் வாங்குவ எதுக்கு இங்கே வர அப்படின்னு நினைச்ச உமா மகேஸ்வரன் தன்னோட கெட்ட கர்மாக்களை மகாபரிவா முதல் ஆசிர்வாதத்தின் மூலமாக அகற்றி விட்டார் அடுத்த ஆசீர்வாதம் நீ கேட்டல்ல உன்னோட தங்க புவன அவளுக்கு கல்யாணமாகி அவள் சௌக்கியமாக இருப்பாள் அவள் புக்காத்துக்கு போவாள் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாவது ஆசீர்வாதம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் அதுதான் ஒரு பரவசத்தை கொடுக்கறது ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறது சந்தோஷப்பட்டு மகாபெரிவளுக்கு நமஸ்காரம் பண்ணுறார் பெரியவா பிரசாதம் கொடுக்குறார் வீட்டுக்கு வர அவரோட மனசில் என்ன தொண்டுறது பெரியவா ஆசீர்வாதம் பண்ணிட்டார் சீக்கிரமாக புவனாவுக்கு ஆகணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்க புவனாவின் கல்யாணம் நல்ல விதத்தில் முடிந்ததை நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்